ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். தூதுவளை ரசம் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்க போறோம். ஆமாங்க, ரொம்பவும் மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்த இந்த தூதுவளை ரசம் எப்படி செய்யலாங்கிறதையும், வீட்டில் இருக்க சில பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் தூதுவளை ரசம் பார்க்கலாம். இப்போ அதை அரைக்க என்ன தேவையான பொருட்கள் தேவைப்படுது பார்த்துருவோம். பூண்டு, மிளகு, சீரகம், வெந்தயம். அடுத்தது தூதுவலை. தூதுவலை கிளீன் பண்ணும்போது ரொம்ப ஜாகிரதையாக கிளீன் பண்ணுங்கள். நிறைய முள் இருக்கும். நான் சிசர் பயன்படுத்தி தான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சுத்தமாக தண்ணியில் போட்டு ரெண்டு ஈடு கழுவி வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருங்க, ஜாகிரதையாக க்ளீன் பண்ணுங்கள். பூண்டு, மிளகு, சீரகம், வெந்தயம் கரெக்டான அளவு ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. எண்ணெய், உப்பு தேவையான அளவு, பெருங்காயம், மஞ்சத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி மீடியம் சைஸில், ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். புளி கொஞ்சமாக தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய் மூணும் வந்து தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி பவுலில் நம்ம என்ன அரைக்கணுமோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, கொஞ்சம் குற குறைன்னு அரைச்சாலே போதுமானது. ரொம்ப அரைச்சிட்டா கொஞ்சம் கசப்பாயிடும், ஸோ நம்ம குற குறைன்னு இந்த ரேஷியோவில் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் அரைச்சா போதும். இந்த மாதிரி போதுங்க, குற குறைன்றக்கு. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு தக்காளி, கருவேப்பிலை, ஊற வச்சிருக்க புளி போட்டுற அதுலயே, கொஞ்சம் பெருங்காயம், உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன், மஞ்சத்தூள், இது எல்லாமே நல்லா கரைச்சி விட்டுறேன். நம்ம ஜென்ரலாக மிளகு ரசம்லாம் விற்போம் இல்லைங்களா, அதே மாதிரி கரைச்சி விட்டாலே போதுமானது. இப்போ நான் கரைச்சி வச்சுருக்கேன். கொத்தமல்லியும் அதிலே போட்டு கரைச்சிட்டேன் நான், அவ்வளோதாங்க. இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ தாளிக்க வச்சுருக்க கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய் இது மூணுமே நான் இதில் போட்டுடுறேன். இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும், லேசாக வதக்கி விடுங்க. எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க தூதுவளை அரைச்சி வச்சுருக்க இதிலே போட்டுட்டு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதக்கினா போதும். ஏன்னா நம்ம ரசம் நிறைய கொதிக்க வைக்க போகிறது கிடையாது, ஸோ அதனால ஓரளவுக்கு இதில் வறுபடட்டும். நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இப்போ கரைச்சி வச்சுருக்கிறத நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்கலாங்க, சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு இது மிகப்பெரிய மருந்தாக இருக்கும். இது லைட்டாக கொதி வரட்டும். நம்ம ஏற்கனவே எல்லாம் அது வதக்கிட்டதுனால ரொம்ப பெருசாக கொதி விடணும் அவசியம் இல்லை, ஓரளவுக்கு கொதிச்சா போதுமானது, அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு கொதி வந்தால் போதும். இது நம்ம ஒரு வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது போதுங்க, அவ்வளோதாங்க. சுவையான தூதுவளை ரசம் ரெடி ஆயிடுச்சு.
பாட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.